ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபின்னு சொல்லலாம். பிரியாணியை தோற்று போகிற அளவுக்கு சூப்பரான தேங்காய் பால் சாதமும் வெஜிடபிள் குருமாவும் பார்க்க போகிறோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு குருமாவுக்கு தேவையானதை அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து தேங்காய் வந்து ஒரு அரை மூடி எடுத்திருக்கேன். 4 முந்திரி பருப்பும், 1/2 ஸ்பூன் சீரகமும், 1/2 ஸ்பூன் வந்து சோம்பும் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையுமே நம்ம வந்து தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ வந்து ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துருக்கேன். அதோட 2 பட்டையும், அதுக்கப்புறமா வந்து அன்னாசி பூவும் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து நம்ம ஒரே ஒரு பெரிய வெங்காயம் நல்லா சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்திருக்கேன். அதை தான் போட்டு ஃபஸ்ட்டு எண்ணெயில் வந்து நம்ம வந்து நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறோம். இந்த காய்கறி குருமா வந்து அந்த ஹோட்டல்லலாம் கொடுப்பாங்களே, அந்த சப்பாத்தியோட சைட் டிஷ்ஷாக அது மாதிரி இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து இதை வந்து ஃபஸ்ட்டு உதட்ட நீங்கள் ட்ரை பண்ணிட்டீங்கன்னா பிரியாணியே தேட மாட்டீங்க. அந்த அளவுக்கு இந்த தேங்காய் பால் சாதம் வந்து ரொம்ப ருசியாக இருக்கும், ரொம்ப நல்லாவும் இருக்கும். நீங்கள் ஒருத்தர கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். வெங்காயம் வந்து ஒரு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரே ஒரு தக்காளி வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். தக்காளியுமே நல்லா சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் இதோட ஒரே ஒரு தக்காளியும் 2 பச்சை மிளகாயும் ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம், தக்காளியும், பச்சை மிளகாயும் மூணும் சேர்ந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்குற வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். நம்ம வந்து அதுக்குள்ளேயும் இந்த குருமாவுக்கு தேவையான காய்கறிகள்லாம் நறுக்கிக்கலாம். என்னென்னலாம், கேரட் எடுத்திருக்கேன், உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன், 4 பீன்ஸ் மட்டும் எடுத்திருக்கேன். இன்னும் உங்களுக்கு தேவைன்னா பச்சை பட்டாணி ஆட் பண்ணிக்கலாம், காலிஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் குருமா வந்து செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும், குழந்தைங்க கொடுக்கும்போது நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ வெங்காயம், தக்காளியும் நல்லா வதங்கிட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கொஞ்சம் கியூபாகவே நறுக்கியிருக்கேன். கொஞ்சம் உருளைக்கிழங்கு, கேரட்லாம் நம்ம வந்து கொஞ்சம் எடுத்து சாப்பிட்ற மாதிரி, கொஞ்சம் பெருசு பெருசாக இருந்தால் குழந்தைங்களுக்கும் பிடிக்கும், எடுத்து வச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதனால் உருளைக்கிழங்கும் கேரட்டும் பீன்ஸுமே சரி எல்லாமே கொஞ்சம் பெருசு பெருசாகவே நறுக்கியிருக்கேன். இந்த கேரட், உருளைக்கிழங்கு, பீன்ஸ் எல்லாமே ஒரு 3-4 நிமிஷம் வந்து நல்லா வதங்கணும். சிம்மில் வச்சு நம்ம வந்து நல்லா பொறுமையாக வதக்கிக்கலாம். வதக்கும் போதே நம்மளுக்கு வந்து நல்லா வெந்துடும். அதுக்கப்புறமா நம்ம விசில் விட்டு எடுக்கும் போது கம்மியான விசிலில் வச்சாலே போதும், நம்மளுக்கு வந்து காய்கறி வந்து நல்லா வெந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். அந்த உருளைக்கிழங்குலாம் வெந்து எடுக்கும் போது நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் இருந்தால் குழந்தைங்களுக்கு சாப்பிட ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். அப்புறமா வந்து நம்ம போட்ட அந்த உப்பு காரம் எல்லாமே நம்மளுக்கு வந்து அந்த காயோடு சேர்ந்து நல்லா வெந்து வரும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து நான் வந்து 1/2 ஸ்பூன் வரைக்கும் இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கேன். இந்த இஞ்சி பூண்டையும் சேர்த்து நல்லா 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். காய்கறி நல்லா வதங்கிடுச்சு. நான் இப்போ வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வரைக்கும் மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா வந்து 1/2 ஸ்பூன் வரைக்கும் தனி மிளகாய்த்தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம வந்து காரத்துக்கு வேறு எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல, இது மட்டும்தான். என்னோடய மிளகாய்த்தூள் வந்து நல்லா கலராகவும் நல்லா ரெட் கலர்லேயும் இருந்துச்சு, அதனால் நான் வந்து இதே மிளகாய்த்தூளோட போதுன்னு விட்டுட்டேன். உங்களுக்கு வேணும், உங்களோடது கலர் கம்மியாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வரைக்கும் நீங்கள் வந்து காஷ்மீரி மிளகாய்த்தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து நல்ல ரெட் கலரில் இருக்கும். நம்மளுக்கு வந்து அந்த குருமா வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், பார்க்கவும் ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்கும். இப்போ வந்து நான் வந்து 1/2 ஸ்பூன் வரைக்கும் தனி மிளகாய்த்தூள் வந்து போட்டிருக்கேன். அதுக்கு வந்து இப்போ வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து மல்லித்தூள் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து அந்த மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், அதுக்கப்புறமா வந்து மல்லித்தூள், இது எல்லாமே நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா வதங்குற அளவுக்கு ஒரு 3-4 நிமிஷம் வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நான் எப்போதும் சொல்கிற மாதிரி தான், எண்ணெயில் வதங்கும் போது அந்த மிளகாய்த்தூளோட பாதி அந்த பச்சை வாசனை போயிடும். போகும்போது நம்மளுக்கு வந்து குருமா வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.
இப்போ வந்து நம்ம அரைச்சி எடுத்து வச்ச தேங்காய், முந்திரி பருப்பு, சோம்பு, சீரகம் இதெல்லாமே நம்ம வந்து நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம்ல, அதையும் வந்து இப்போ வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதுவுமே 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து குருமா வந்து எந்த கன்சிஸ்டன்சி வேணுமோ உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு இது வந்து நல்லா வதங்கிடட்டும். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து குருமா எவ்வளோ தண்ணியாக வேணுமோ அவ்வளோ தண்ணி வந்து நான் வந்து ஊற்றிக்கிட்டேன். இது நல்லா கொதி வந்துச்சு. இப்போ வந்து உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா 2 சவுண்டு ஃபுல்லுலேயும் ஒரே ஒரு சவுண்டு மட்டும் சிம்மில் வச்சு அடுப்பை ஆஃப் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வந்து தேங்காய் பால் சாதம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷும் கூட. தேங்காய் பால் வந்து ரொம்ப நம்மளோட உடம்புக்கும் சரி நம்மளோட முடி கூட ரொம்ப ஹெல்த்தியான விஷயம் தேங்காய் பால் சாதம். நீங்கள் அடிக்கடி குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. இப்போ வந்து நான் வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா வந்து ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் நல்லா ப்யூர் கீ வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து வாசனைக்கு பட்டை, அதுக்கப்புறமா வந்து கிராம்பு, அதுக்கப்புறமா வந்து ஏலக்காய் இது எல்லாம் நல்லா வெடித்து வர வரைக்கும் வந்து வெயிட் பண்ணிக்கலாம். வெடித்து வந்தோடனே நல்லா 2 பெரிய வெங்காயம் நீள நீளமாக நறுக்கி வச்சுக்கேன். நம்ம பிரியாணிக்கெலாம் நறுக்குவோம்ல அதே மாதிரியே நல்லா நீள நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை வந்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து இந்த வெங்காயத்தோடு சேர்த்து நான் வந்து பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிட்டேன். வெங்காயமும் பச்சை மிளகாவும் நல்லா வதங்கட்டும். நம்மளுக்கு வந்து அந்த பிரியாணிக்கு வதக்குற மாதிரியே நம்மளுக்கு வந்து வெங்காயம் வந்து நல்லா கொஞ்சம் அந்த ரொம்ப பிரியாணிக்கு வந்து நம்ம வந்து லைட் கோல்டு கலரில் வர வரைக்கும் நம்ம வந்து வதக்குவோம். இதுக்கு வந்து அவ்வளோ தூரத்துக்கு வதக்குங்கிறது அவசியம் இல்லை, கொஞ்சம் முன்னாடியே நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்து ஆட் பண்ணிடலாம். இப்போ வந்து வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து ஒரே ஒரு தக்காளியை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் பெரிய தக்காளியாக இருந்துச்சு அதனால் ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். சின்ன சின்னதாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து 2 ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் தக்காளி அதே மாதிரி தான், தக்காளியும் வந்து ரொம்ப வதங்கணுங்கிறது கிடையாது. தக்காளி ஆட் பண்ண உடனே நான் வந்து நெக்ஸ்ட் வந்து நல்லா ஒரு குழிக்கரண்டி நிறையா நான் வந்து கெட்டியான தயிர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ரைஸ்க்கு வந்து தயிர் வந்து ரொம்ப முக்கியம். நம்ம லெமன் கூட நம்ம வந்து ஆப்ஷனலாக வச்சுக்கலாம், தயிர் தான் இதுக்கு வந்து ரொம்பவே டேஸ்ட் கொடுக்க போகுது. அதனால் வந்து ஒரு குழிக்கரண்டி நிறையா நான் வந்து கெட்டியான தயிர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், அதுக்கப்புறமா வந்து தயிர் இதுவுமே நல்லா வதங்கிட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா வந்து நெக்ஸ்ட் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் வந்து புதினா ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இஞ்சி பூண்டோடு சேர்த்து நம்மளோட வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், அதுக்கப்புறமா வந்து புதினா, உங்ககிட்ட கொத்தமல்லி இருந்தால் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் வந்து 2 டம்ளர் வந்து அரிசி வந்து ஒரு 20 நிமிஷம் வந்து நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன். 20 நிமிஷம் நல்லா ஊறினா தான் நம்மளுக்கு வந்து அரிசி வந்து நம்ம சாப்பிடும்போது அரிசி நல்லா சாஃப்டாக இருக்கும். 20 நிமிஷம் நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன். இதுக்கு வந்து நான் வந்து கெட்டியான தேங்காய் பால் வந்து எடுத்து வச்சுருக்கேன். நல்லா 1.5 முடி அளவுக்கு தேங்காய் வந்து நல்லா எடுத்துட்டு நான் கொஞ்சம் கெட்டியாகவே எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த தேங்காய் பால் ஒரு டம்ளருக்கு நம்ம எப்போதுமே வெஜிடபிள் ரைஸோ பிரியாணியோ செய்யும்போது 1:1 வைப்போம். இப்போ வந்து நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணதுனால 1-2 டம்ளர் தண்ணி வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் வந்து எனக்கு வந்து 3 டம்ளர் தேங்காய் பால் தான் எனக்கு வந்து கிடச்சிச்சு. அதனால் வந்து 1 டம்ளர் வந்து நான் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் இதே மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் தேங்காய் பாலாக சேர்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கீயும் ஆட் பண்ணுறதுனால தேங்காய் பாலும் ஆட் பண்ணுறதுனால ரொம்ப
இதாக இருக்கும், நம்மளுக்கு வந்து கொஞ்சம் சாப்பிட்டாலே ரொம்ப திகட்டுற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் வந்து 3:1 அளவுக்கு நம்ம வந்து தேங்காய் பாலும் தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் வந்து உப்பு ஆட் பண்ணிட்டேன். உப்பும் ஆட் பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு நம்ம வந்து மூடி போட்டு லிட்டு போட்டு மூடிடலாம். மூடின உடனேயே நம்மளுக்கு வந்து 2 சவுண்டு வந்து ஃபுல்லில் வைக்கணும். வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் சிம்லேயே வைக்கலாம். சிம்மில் வச்சோடனே நம்மளுக்கு சவுண்டு வந்தாலும் சரி வரலனாலும் சரி நம்ம வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். அப்போ வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப சாஃப்டாக உதிரி உதிரியான தேங்காய் பால் சாதம் வந்து ரெடி ஆகிருக்கும். இது வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நம்மளுக்கு தேங்காய் பால் எடுக்கிறது மட்டும்தான் கொஞ்சம் வேலையாக இருக்கும். மற்றபடி இந்த ரைஸ் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்க கூட பிரியாணினா ஒரு சில குழந்தைங்க வந்து கொஞ்சம் காரமாக இருக்கும் அப்படின்ட்டு சாப்பிடாமல் இருப்பாங்க. ஆனால் இந்த தேங்காய் பால் சாதம் வந்து குழந்தைங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம வந்து ரொம்ப ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணலை. இதில் வந்து வெறும் பச்சை மிளகாய் மட்டும்தான் காரம். அதனால் குழந்தைங்களுக்கு எதுவுமே செய்யாது. அதோடு நம்ம வந்து காய்கறி குருமா வச்சுருக்கோம். ரைஸ் வந்து கொஞ்சம் ப்ளைனாக செஞ்சுட்டு ரொம்ப காய்கறிலாம் நிறையா சேர்த்து ஹெல்த்தியாக நம்ம வந்து வெஜிடபிள் குருமா செஞ்சுருப்போம். ரெண்டுமே சூப்பர் ஹிட் காம்பினேஷன் நான் சொல்லுவேன். நீங்கள் வந்து இதை பார்த்துட்டு அடிக்கடி செஞ்சு பார்ப்பீங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் என்னோடய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்கள் குழந்தைங்களும் சரி பெரியவங்களுக்குமே சரி ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த தேங்காய் பால் சாதம். நீங்கள் ஒவ்வொருத்தரையும் செய்யும்போதும் என்னை நினச்சிக்கிட்டே செய்வீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த தேங்காய் பால் சாதம் வந்து ரொம்ப பிடிக்கும். நான் இப்போ வந்து மூடி போட்டு மூடிட்டு உங்களுக்கு வந்து லாஸ்ட்டாக நான் வந்து காமிக்கிறேன். தக்காளி எல்லாமே நம்மளுக்கு வந்து மேலே வந்து இது மாதிரி தெரியும் போது ரொம்ப அழகாக இருக்கும். அந்த ஒயிட் கலரில் ரெட் கலரில் தக்காளி, அதுக்கப்புறமா வந்து க்ரீன் கலரில் அந்த புதினா, இது எல்லாமே தெரியும் போது ரொம்ப அழகாக இருக்கும். சாப்பாடும் ரொம்ப ருசியாக இருக்கும். நான் 2 சவுண்ட் விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து 5 மினிட்ஸ் வந்து சிம்மில் வைக்க போகிறேன். சிம்மில் வச்சுட்டு எப்படி தேங்காய் பால் சாதம் வந்துச்சுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான தேங்காய் பால் சாதமும் வெஜ்ஜு குருமாவும் ரொம்ப அருமையாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சுப்பாங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் என்னோடய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா என்னோட வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.